மாணவர்கள் கூட சேர்ந்து 5-5 சாங் வந்து பண்ணேன். அந்த பாட்டு வந்து ரொம்ப பெரிய ரீச் ஆச்சு, 50 லட்சம் ஹிட்ஸ் யூடியூப்பில். இந்த இதுவரைக்கும் நான் பண்ண சாங்ஸ்லேயே மேக்ஸிமம் ஹிட்ஸ் அந்த பாட்டுக்கு தான். அதுக்கே அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். அவங்க கூட ரெண்டாவது படம் இணைஞ்சு வேலை பார்க்குறேன் அப்படின்றதே வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதில் 4 பாடல்கள் எழுதுறதுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்காக முதல்ல நன்றி சொல்லிக்கணும். அது எல்லாத்தபடியும் பெரிய மகிழ்ச்சி வந்து முதல் தடவையாக அப்பா, நான், தம்பி 3 பேரும் இணைஞ்சு ஒரே படத்தில் வேலை பார்க்குறோம். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு. சின்ன வயசுலேருந்து அப்பா பாட்டு எழுதும்போது அவரை சுற்றி விளையாடிக்கிட்டு அவரை பார்த்துட்டு ஒரு ரசிகர்களாக நானும் தம்பியும் வீட்டில் வளர்ந்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து 34 ஆண்டுகள் கழித்து அவர் கூட சேர்ந்து ஒரு படத்தில் நாங்கள் எழுதுகிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு ரேரான ஒரு ஈவெண்ட். இது இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச வேறு யாரும் இது மாதிரி ஒரே குடும்பத்திலேருந்து 3 பேர் சேர்ந்து பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ராஜெக்டில் வெவ்வேறு காலகட்டங்களில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நான் எழுதின பாடல்கள் 4 பாடல்களுமே வந்து வெவ்வேறு சூழல், ரொம்ப அழகான சூழல் வந்து எனக்கு கொடுத்தார் சுசீந்திரன் அவர்கள். நீங்கள் பார்த்த அந்த ஒருத்தி மேலே மீண்டும் மையலானேன்னு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். அந்த பாடல் வந்து தன்னோட காதலை வந்து அந்த பெண்கிட்ட நேரடியாக சொல்லாமல் தன்னுடைய தோழி மூலமாக நீ போய் காதலை சொல்லு அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சாங். ஸோ அந்த சூழலையும் வந்து ரொம்ப அந்த வரிகளாகட்டும் இசையாகட்டும் இமானவர்கள் வந்து அதை அகப்பெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை அப்படியே ரொம்ப அழகாக விஷுவலைஸும் பண்ணியிருந்தாங்க அந்த அந்த சவுண்ட்ஸ் எல்லாத்தையும். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகோ அழகோ உணையும் விடவும் அதிகம், ஆனாலுமே செல்வாயா, திமிரோ திமிரோ உணையும் விடவும் குறைவு, வேண்டாம் என சொல்வாயா, பள்ளியில் 100 முத்தங்கள் கள்ளியாய் தூக்கி போனாளே, என்னிடம் மீண்டும் தாவென்று கேட்டதும் மௌனமானாளே, நீ சென்று என் முத்தம் அள்ளி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தோழியை வந்து காதலுக்கு தூது அனுப்புகிற அந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மாதிரி ஒரு ரோசா பாடல், ஒரு காதல் தோல்வி பாடல் பண்ணுறோம் ஆனால் ரெகுலரான பாட்டாக பண்ண வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்தீங்கனாலும் இல்லை சவுண்ட்ஸோ இல்லை அந்தோனிதாசனோட குரலோ எல்லாமே வந்து அதில் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கும். லிரிக்ஸும் அதே மாதிரி பண்ணணும். ஸோ அந்த ரெகுலர் பேட்டர்னில் போக வேணாம் அப்படின்ட்டு தான் அதில் ஃபுல்லாக பண்ணோம். சரணம்லனா அந்த படத்தோட பீரியடும் அந்த சரணம்குள்ளே கொண்டு வரும். ஸோ சாக்கு பீஸு, சாக்லேட் ஆட்டம் சப்பி கிடந்தான் அன்னைக்கு, டேப்பு இல்லா கேசட்டை போட்டு பாட்டு கேட்டான் இன்றைக்கு, மரத்தில் மரத்தில் அவன் காம்பஸை கீறி இதயம் வரைஞ்சி வச்சான் அன்னிக்கு, இடியில் இடியில் அந்த பூமரம் பூரா கருகி போச்சுடா இன்னிக்கு, கடைசியில் வந்தான் தண்ணிக்குன்ற சாங் போகும். ரொம்ப அந்த ரைம் ஸ்கீமாக அதே மாதிரி அதை பாடின விதம், அந்த எமோஷன்ஸை கொண்டு வந்த விதம், மியூசிக்கில் இருந்த அந்த ஹாண்டிங் ஃபீல், அதை வந்து நட்ராஜோட எக்ஸ்ப்ரெஷன், நட்டியோட எக்ஸ்ப்ரெஷன் அந்த சாங்கில், கொரியோகிராஃபி, விஷுவலைசேஷன் எல்லாமே வந்து சேர்ந்து வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பாடுறதுக்கு. அது எல்லாமே 2 பாடல்கள் எஸ்பிபி அவர்கள் பாடின எங்கே போனா இன்னொரு பாடல், எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். எஸ்பிபி அவர்கள் கூட சேர்ந்து முதல் தடவையாக ரெக்கார்டிங்கில் அவர் கூட இருக்கேன். அவர் பாடும்போது ரொம்ப ஒரு பிரிவு, நமக்கு இவங்க தான் உலகம்னு நம்ம நினைக்கிற ஒருத்தங்க வந்து நம்மளை விட்டுட்டு போகும்போது அந்த பிரிவை நம்மளால் தாங்க முடியாது, அந்த வலியை சொல்கிற மாதிரியான பாடல். அந்த பாட்டோட ஹீரோ எஸ்பிபி அவர்கள் தான். அவரோட அந்த குரல் வந்து இன்னும் எத்தனை ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பிறந்த போது அவர் பாடின பொன்மாலை பொழுது பாட்டில் இருந்த அந்த குரல் வந்து இன்னும் அதே மாதிரியான ஒரு குரல் வந்து கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒவ்வொரு சாங்குமே வந்து ரொம்ப யூனிக்காக வந்திருக்கு. தம்பியோட சாங்கில் தம்பி பயன்படுத்தியிருக்கிற அந்த ஓமைகள், அந்த தொடர்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கதகத மௌனம் மாதிரியான சொற்கள், வென்றாலும் போ வென்றாலும் உன்னையே மனசு தீடும்ன்ற சொல்கிற அந்த விஷயம், அதே மாதிரி அப்பாவோட பாட்டில் வந்து அந்த டெக்னிக், ஒவ்வொன்றாய் திருடுகிறாயின்ற அந்த பல்லவி, முதல்ல எதை திருடுற, ரெண்டாவது எதை திருடுற, மூன்றாவது எதை திருடுறேன்ற மாதிரியான அந்த கான்செப்டை அதை வச்சுக்கிட்டு பண்ணது. அதுக்கு வந்து எப்போவுமே எழுதிட்டு அதுக்கு மியூசிக் போடுறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம், ஆனால் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அந்த அந்த ஃப்ளோ, அந்த தாட் ஃப்ளோ வந்து சிதையாமல் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இமானவர்களுக்கு வந்து சுசீந்திரன் அவர்கள் 2 பேருக்குமே நான் நன்றி சொல்கிறேன். இந்த ப்ராஜெக்டில் வந்து வேலை பார்த்தது வந்து ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம் எங்கள் குடும்பத்துக்கு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.